வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மட்டன் தால்ச்சா, இது வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இது முஸ்லீம் வீடுகளில் செய்யும்போது அது வாசனையே வந்து நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு சுவையிலையும் மனத்துலேயும் இருக்கும். அதே போல் நானும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு நாலு பேர் அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எலும்பும் கறியும் சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஒரு வந்து சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறியிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த கறியை வந்து குக்கரில் போட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். அதுக்கடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். அதுக்கடுத்து கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறோம். அடுத்து பச்சை மிளகாய், அதுக்கடுத்து தக்காளி, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். ஒரு சின்ன சைஸில் ஒரு டம்ளரில் 1.5 டம்ளர், ஏன்னா எல்லாமே வந்து தண்ணி கொஞ்சம் விடும், அதனால் ரொம்பலாம் தண்ணி விட வேணாம், 1.5 டம்ளர் விட்டுக்குங்க. விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி குக்கரில் வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்த உடனேயும் அதுக்கப்புறம் லோ ஆக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கோழி உருண்ட அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ தனியாக பருப்பு வேக வச்சுக்குவோம். இதில் மசூர் தால், அதாவது மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறோம். மூணுமே 2-2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் மசூர் தால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் இதில் சேர்க்கறது. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் எடுத்திருக்கேன். இதில் இப்போ மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அதே டம்ளரில் தான் ஒரு 200 மில்லி அளவுக்கு உள்ள டம்ளரில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை வந்து மூடி இதை வந்து ஹை ஃப்ளேமில் வந்து 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஜாஸ்தி வைக்க வேண்டாம், 3 விசில்லே வந்து பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா கடைஞ்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம மட்டன் வெந்து வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம மசாலாக்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம், 2 பிரியாணி இலை, இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், அதை நீ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே வந்து புளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஊற போட்டு அதை வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி அந்த குக்கர்லேருந்து எடுத்து இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் காய்கறிகள் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் நான் சேர்க்குறேன். இதில் 1-2 தக்காளி நறுக்கியிருக்கேன், 1 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இதில் வந்து உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரியாணி இலை, கொஞ்சம் ஜீரகம் எடுத்து காமிச்சிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், ரொம்ப ப்ரௌனெல்லாம் வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துச்சுனாலே போதும், அந்தளவுக்கு வதக்குனா போதும். இதில் இஞ்சி பூண்டெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா நம்ம மட்டன்லேயே போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதில் மசாலாக்களை சேர்த்துருவோம். சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, இதில் மிளகாய்த்தூள்,
காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதில் மட்டன் மசாலா, மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி மசாலா கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம அந்த காய்கறிகளை எல்லாம் சேர்த்துருவோம். இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய், நீங்கள் வந்து இதில் வேறு சுரைக்காய் சேர்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தால்ச்சாவில் என்னென்ன சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த காயை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலாவோட வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்தடுத்து சேர்க்க வேண்டிய ஜாமான்லாம் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியையும் போட்டு ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை. ஏன்னா இதை கொஞ்சம் வதக்கி விட்டிங்கனாலே போதும், அடுத்து நம்ம வந்து பருப்பெல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது அது சேர்ந்து வெந்துடும். அதனால் இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் தக்காளியையும் இந்த காய்கறிகளோடு வதக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம பருப்பு எடுத்து அதை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியும் சேர்த்து அந்த பருப்போட அலசி நான் இதில் விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அடுத்து இதில் உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்ல ஒரு காய்கறிகள்லாம் ஒரு அரை பதத்துக்கு வேகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் அடுத்து நம்ம சேர்க்குறத சேர்க்கலாம். இப்போ வந்து நான் இடையில கொஞ்சம் திறந்து கிளறி விட்டுட்டுருந்தேன். இப்போ அரை பதத்துக்கு வெந்துருச்சு காய். இந்த சமயத்தில் புளி சேர்க்கணும். புளியையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறமா இப்போ புளி வாசனையெல்லாம் போயிருச்சு, பச்சை வாசனை போய் நல்லா மணத்தோடு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருந்த அந்த மட்டனை இதில் சேர்க்குறோம். இப்போ சேர்த்துட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இதில் லாஸ்ட்டில் வந்து வந்து கசூரி மேத்தி சேர்க்கணும். எப்போவுமே வந்து நான் கசூரி மேத்தியை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் ஆக்கி வச்சுருப்பேன். ஏன்னா இலை இலையாக போட்டாக்கா இருக்கிற டேஸ்ட்டை விட நீங்கள் அதை ஒரு லைட்டாக ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல கையாலே வந்து பொடி பண்ணிங்கனாக்கா அழகாக பொடியாயிரும். இந்த பாருங்கள், இந்த இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தால்ச்சா ரெடி ஆயிருச்சு. இந்த கசூரி மெத்தி சேர்த்துட்டு இதை வந்து இந்த இப்போ மட்டன் சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து மூடி வச்சா போதும். இப்போ வந்து இதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதை ஏன்னா கம்மியாக இருந்துச்சு, ஏற்கனவே உப்பு போட்டோம், இது கம்மியாக இருந்துச்சுன்னு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு மூடி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பாருங்கள், இப்போவே தெரியும் இந்த லைட்டாக சைடெல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. நம்மளுடைய மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு சுவையை இன்னும் கூட்டுறதுக்காக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய், ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை நச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்து நடுவில் வந்து கொஞ்சம் கீறி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா, அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து தாளிக்கும் போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டு அரோமா வரும். அதனால தான் இப்போ இதில் வந்து நல்ல கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோடனையும் அதுக்கப்புறமா நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு வந்து போடுறோம். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா செவந்து வரும்போது நம்ம வரமிளகாயை போட்டு அதுக்கப்புறமா இந்த அரை டீஸ்பூன் மட்டன் மசாலா, அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கலருக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கும் ரெண்டு மசாலாவும் சேர்த்துருக்கோம். இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இல்லாட்டி அது கருகி போயிடும். அதனால் மிளகாய்த்தூள் போட்டவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கலந்து விட்டுட்டு நம்ம அந்த இதில் தாளிப்பு கொடுத்தாச்சு. உடனே ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு தரேங்க. அப்போ தான் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இதெல்லாம் சாந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இன்னி வீடே மணக்கிற அளவுக்கு மட்டன் தால்ச்சா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி.